Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம கிளம்ப போறோம். சோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படினு சொல்லி நான் வந்து எடுத்துக்கேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி என்னோட பேக் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட பேக். சோ வந்து இதுல ஒரு குட்டி கீச்சேன் தொங்க போட்டுருப்பேன். சோ இந்த தம்பி பாத்தீங்கன்னா கிளம்பி ரெடி ஆயிட்டான். சோ அவன் இப்படி தான் இருப்ப கிளம்பிட்டான். சோ நாங்க ரெண்டு பேருமே கிளம்பியாச்சு. சோ எல்லாரும் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். வீடியோ கொஞ்சம் இப்படி தான் வந்து தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேக்காக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளோரில் தான் வந்து இறங்கிட்டுருக்கோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். இப்போ இறங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ சப்ஸ்கிரைபர். இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நான் வந்து கீழே வந்து வந்துட்டேன். ஸோ நானும் என்னோடய சிஸ்டரும் தான் லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு பேருமே வந்தாச்சு. இப்போ வந்து வெளியே வந்து ஆட்டோ நிற்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேப் தான் புக் பண்ணலான்ட்ருந்தோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு 2:00 கிளம்பிட்டோம். இதுவே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறது ரொம்ப தூரம் வந்து கிளம்புறோம். நாங்கள் ரொம்ப வந்து லேட்டாக வந்து கிளம்பிட்டோம். அதனால் சரி ஓகே, இப்போதைக்கு ஓலா ஆட்டோ வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஏறிட்டேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரம் போகிறோன்றல்ல. நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொட்டிவாக்கம். ஓகேவா, கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். கொட்டிவாக்கத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். நீங்களுமே பார்த்துட்டே வாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தூங்கிட்டேன். ஏன்னா மதியானம் வந்து 2 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஸ்நாக்ஸுமே நடுவில் சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தானே லன்ச் சாப்பிட்டோம். அதனால் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட வேணாம். அது மட்டும் இல்லாமல் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ குளிச்சுட்டு வர வந்தேன்னா எனக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் தூங்கிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது என்னோடய சிஸ்டர் தான். சிஸ்டர்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு நான் தூங்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னலில் வந்து ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி வந்து என்னை எழுப்பி விட்டேன். இந்த பெண்ணுன்னு கொடுத்தாங்க. என்ன பெண்ணுன்னு பார்த்தா பால் பென்னு. ஃப்ளூ பெரிய பெண்ணான்னு கேட்டால் டிராஃபிக்கில் வந்துச்சான் பட்ஸும் இந்த பெண்ணும் வந்துச்சான். அதனால் வந்து 10 ருபீஸ்க்கு இந்த பெண் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எதுக்குன்னே தெரியல. ஸோ எதுக்காவது நல்லா யூஸ் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா பெருசாக வர இருந்துச்சு. சரி அங்கே வந்து நம்ம அங்கே போகிறோம்ல, அந்த இடம் ரொம்ப வந்து ரொம்ப தூரம் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பெண்ணோட ரேட் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், 10 ருபீஸ் அப்படின்னு. இப்போ நான் வந்து உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டதுக்கப்புறமா பெண்ணெல்லாம் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பீஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பீஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வீடோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பீஸ்ட்டு போட்டு விட்டாங்க. ஆல்ரெடி பீஸ்ட்டு நிறைய டைம்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் போய் பார்க்கல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ வந்து எத்தனை வாட்டி தான் பீஸ்ட் போட்டு விட்டாங்க, எத்தனை வாட்டி பீஸ்ட் பார்க்குறதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
நானும் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்று வீடை பார்த்துட்ருக்கோம். ஸோ எதுக்கு வந்தோன்னா வீடு வந்து மாறியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கார்டன்லாம் செம்மையாக இருந்துச்சு. கார் விட்டு வச்சுருந்தாங்க, அது பக்கத்தில் போய் பார்த்தா சூப்பராக செடியெலாம் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வீடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரியாவும் ரொம்ப சூப்பராக வேற இருந்துச்சு. ஸோ நானும் என்னோடய பிரதரும் பார்த்துட்ருந்தோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே செடியாக இருந்துச்சு, புல்லே செடியுமா இருந்துச்சு. ஸோ அங்கிட்டலாம் போய் நான் பார்த்தேன், கொஞ்சம் தான் பார்த்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து 7:00 ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் வெளியே பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் வந்து பீஸ்ட்டு வந்து முடியல. ஸோ இன்னும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து KGF அந்த மாதிரி ஸ்டில் போட்டு வேறு வேறு படத்தை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்தோடனே பீஸ்ட்டு போட்டு விட்டாங்க. சரி பீஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் வித் கோமாளிலாம் பார்த்துட்டு மறு போட்டு விட்டாங்க. சரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து 7:00 வந்து டீ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன் டீ கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி மறுபடியும் வந்து ஒரு 7:00 ஆணுச்சு, டீ வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து முடிய போகுது, அதை என்டாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபர்சானா கிராஃப்ட் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.